வணக்கம், உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினமொரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி. 289 x^12 y^6 z^14 இதனுடைய வர்க்கம் மூலம் காண்க அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரொம்ப எளிமையான கேள்வி. எப்படி போடலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். முதல்ல அந்த எண்ணை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 289 x^12 y^6 z^14 இந்த மாதிரியான ஒரு எண் கொடுத்துட்டு வர்க்கம் மூலம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கணும், ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துக்கணும். சரிங்களா, மொத்தம் 4 கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, 4 தனித்தனியாக எடுத்துக்கணும். முதல்ல 289 இருக்கு பாருங்க, இதனுடைய வர்க்கம் மூலம் பார்க்கணும். 289 வர்க்கம் மூலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 17. 17 × 17 289. சரிங்களா, அப்போ 17 முதல்ல அதோட வர்க்கம் மூலத்தை போட்டுக்கிறோம். இதை போட்டதுமே கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஆன்சர் வந்துருச்சு. பாருங்க, 4 ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் மட்டும்தான் 17 தொடங்குது. ஸோ டைரெக்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு வந்துடலாம் ஏ ஆப்ஷனை. எப்போ எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது, தேர்வு அறையில் இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஏ தான் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சி அடிச்சுட்டு வந்துடலாம், அது ஓகே. சரிங்களா, கண்டிப்பாக வேறு குழப்பம் இருக்காது. ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது எக்ஸாம் ஹால் கிடையாது, தேர்வு அறை கிடையாது, வகுப்பறையில் இருக்கும். எனவே அதை முழுமையாக பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா, 289 வர்க்கம் மூலம் 17 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் x^12 இருக்கு இல்லைங்களா, x^12 இப்படி ஒரு எண்ணை கொடுத்து அது x^12, x^14 இப்படி ஏதோ பவரில் கொடுக்குறாங்கன்னா இதோட வர்க்கம் மூலத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேலே பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதில் பாதியை போட்டோம்னா அதுதான் அதோடைய வர்க்க மூலம். சரிங்களா, இப்போ x^12 இருக்கு இல்லைங்களா, இதோட வர்க்கம் மூலம் என்னன்னு கேட்டால் x^6 தான். சரிங்களா, மேலே இருக்கக்கூடிய பவரை பாதியாக குறைச்சிட்டோம்னா அதுதான் வர்க்கம் மூலம். சரிங்களா, அப்போ x^12 நம்ம பாதியாக குறைச்சி x^6 அப்படின்னு போட்டுடுறோம். சரிங்களா, அடுத்து என்ன இருக்கு, அதுக்கு அடுத்தடுத்து நீங்களே சொல்லிடுவீங்க y^. சரிங்களா, y^ல மேலே 6 இருக்கு, அப்போ அடுத்து என்ன போடணும், 3 போடணும். அப்புறம் z^14, அப்போ என்ன போடணும், 14 மேலே இருக்கிறதுனால கீழே இங்கே 7 போட்டால் போதும். சரிங்களா, 7 போடணும். சரிங்களா, அப்போ 17 x^6 y^3 z^7 அப்படிங்கிற பதில் இருக்கான்னு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, ஏ ஆப்ஷனில் இருக்கு. சரிங்களா, ரொம்ப எளிமையான கணக்கு தான். நம்ம கவனமாக இருக்க வேண்டியது பவரில் இருக்கக்கூடியதை பாதியாக்கி போடணும் அப்படிங்கிறத மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இப்போ அந்த ஒரு அருமையான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இதே மாதிரி நாளைக்கு ஒரு எளிமையான கணக்கு கேள்வியோடு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.